வெல்கம் டு டிஜிட்டல் லிசன். தொடர்ந்து பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்துக்கலாம். நகையில் பொள்ளாச்சி வந்தோம். பொள்ளாச்சியில் நல்ல ஒரு ஹோட்டலு. இங்கே வந்து காலையில் டிஃபனுக்கு என்ன இருக்குன்னு கேட்டோம். பொங்கல் இருக்குது, இட்லி இருக்குது, எல்லாருமே சொன்னாங்க. கடைசியில் சேவல் இருக்குன்றாங்க. சேவலா? சேவல்னால் நம்ம ஊரில் மேயமில் கோழி சேவல் அதானே, அதான் இனியாரமாக டிஃபனாக இருக்குது அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், சேவல் அப்படின்னா நாங்கள் வேறு மாதிரி கொண்டு வருவோம்ன்றாங்க. சரி, என்ன கொண்டு வர்றான்னு பார்த்தா என்ன கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இது மிச்சரை பொறிச்சு வச்ச மாதிரி இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம பந்தல் ராஜா வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, நம்ம சாப்பிடல. அவர்கிட்ட நம்ம ஒரு ரிவியூ கேட்போம். வணக்கம் பந்தல் ராஜா. வணக்கம். சேவல் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. அதை சர்வீஸ் நம்ம ஊரில் சேவல் இல்லையா, அதுவே வந்து தக்காளி மசாலாலாம் ரொம்ப கலந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லாயிருக்கு. இந்த மாதிரி சேவல் வேறு எங்கேயா சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை, இப்படி ஒரு வெஜ்ஜு சேவலாக இன்றைக்கி தான் சாப்பிட்டு. இது வெஜ்ஜா? ஆமாம், வெஜ்ஜு சேவலா? நாக்கு நிறைய பேர் வந்துட்டு சேவல் வந்து நான் வச்சுட்டு சாப்பிடாமல் இருப்பாங்க. பட்டு பொள்ளாச்சி பக்கம் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல் பேர் ரமணாஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் இருக்கிற ரமணாஸ் ஹோட்டல். அருமையான ஒரு சேவல் இருக்குது, வெஜிடேரியன் சேவல். ஸோ வந்து சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும்னு தோணுது. அதனால் நம்ம இன்றைக்கி மொதல் ஒரு வெஜிடேரியன் சேவலை வந்து இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிடுவோமா? நான் வந்தீங்கன்னா வாங்க, பொள்ளாச்சியில் போஸ்ட் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் ரமணாஸ் ஹோட்டல். ஓகே, ஓகேமா? சேவல் அதுக்கு சட்னி ஒன்று, தேங்காய் சட்னி, கார சட்னி, இது ஒரு சாம்பார் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இந்த இதில் இருக்குது. இது எவ்வளோ அப்படின்னு தெரியலை, வெளில போயிட்டு அதுக்கப்புறம் ரேட் சொல்லுவோம். சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க. இந்த சேவலுக்கு புதினா சட்னி வச்சு கொஞ்சோண்டு இந்த மாதிரி தேங்காய் சட்னியை ஊற்றி கார சட்னி அப்படியே குழப்பி சாம்பார் அப்படியே மெதுவாக மேலே ஓட விட்டு அப்படி வச்சு இது எல்லாத்தையும் குழப்பி போட்டு அடித்தோன்னு வைங்க. அடா அடா, என்ன சுவை, என்ன சுவை! இப்படி ஒரு சேவலை நான் சாப்பிட்டதே கிடையாது. இப்படி ஒரு உணவு இருக்காங்கிறது இன்றைக்கி பொள்ளாச்சியில் வந்து தெரியும். என்னுடைய இப்போ ஒரு 18 வருஷம் இருக்கும், 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இப்படி ஒரு சேவலை நான் சாப்பிட்டதே இல்லை. செம்ம பூரி இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி, கடலைப்பருப்பு, சேமியா இதெல்லாம் போட்டு அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. சூப்பர், சிறப்பு. இந்த ஹோட்டலுடைய உரிமையாளர் இருக்காரு. அண்ணே வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாப்பிட்டோம்னே சேவல் சிறப்பாக இருந்துச்சு. எவ்வளோ நாளாண்ணே இங்கே பொள்ளாச்சியில் வந்து சேவல்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஒரு 4 இயர்ஸாக சேவல் ரெடி பண்ணிக்கிட்டு. உண்மையிலே பார்க்குறதுக்கு சிறப்பாக இருந்துச்சு. ஒரு நாள் நான் சாப்பிட்டே கிடையாது. அவர் சேவல் சொன்னோட என்ன காலையில் டிஃபனுக்கு என்ன சேவலாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சார். பட் சேவல்ன்றது கொஞ்சம் வித்தியாசமாக இந்த ஏரியா ஒரு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் சந்தகைம்பாங்க. சந்தகைம்பாங்க. ஓகே ஓகே. எதுக்காக அந்த மாதிரி சந்தகைன்னு சொல்கிறாங்க? சேவல் நீர் ஆவியில் அப்படியே பாயில் பண்ணி அது இது பண்ணுறதுனால ஒரு ஓகே. எனக்கு சார் நல்லா இருக்கு. இந்த லொக்கேஷன் கரெக்டாக என்ன இருக்குது? போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்போசிட். சார் சார் நன்றி.